பாருங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லா. ஹாய் நரோ, வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, முசாஃபாப்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும். நேற்று நைட் நம்ம இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நரோ ஃபே ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம பைக்ஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சு, பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு. அப்புறம் பிபின் ரூம் ஏதோ பார்த்துட்டு இருக்க, அப்புறம் என்ன ப்ரோ பார்த்துட்டுருக்க? பேட் தேஞ்சிட்டு வருதா? பிரேக் பேட் வேறு மாற்றணுங்க. பிரேக் பேட் மாற்றணும், அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்பேக்லாம் மாற்றணும், அப்புறம் டயர் வேறு மாற்றணுங்க. நம்ம பைக்கில் வந்து சுத்தமாக டயரே இல்லை. சரி வாங்க நரோ, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாக் ஒன்று இருக்குது, ராட் வீலர் டாக் இருக்குது, செம்ம அக்ரெசிவாக இருக்கும். நேற்று நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குழச்சிட்டே இருந்துச்சு. வாங்க அந்த டாகை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க, பையா இருக்கார் இருக்கார். ஹாய் பையா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். வேர் ஆர் ஃப்ரம்? முசாஃபர்பூர். யா, நேட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் தாங்க. இதோ இருக்கு பாருங்கள், அந்த ராட் வீலர் டாக் தூங்கிட்டு இருக்காரு. சிஸ்டர், ஹவு லாங் யூ ஹாவ் பீன் ரைசிங் திஸ் டாக்? சிக்ஸ் இயர்ஸ். ஓகே ஓகே, ஆறு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டாகை வந்து வளர்க்குறாங்களாமாங்க. இருங்க, இந்த தூங்கிட்டு இருக்க பாருங்க. நோ, வெல்ப கூடாதா? ஓ, ஓகே ஓகே. ஹீ ஸ்லீப்பிங் நவ்? ஓ, ஹீ ஆர் ஷீ? ஹீ. ஓகே ஓகே, ஆம்பளை டாக். ஆமாங்க, எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ, கண்ணில் வேறு லைட் அடிக்கிறேனே. எடுக்கலாமா? டச் டச் டோன்ட் டச். எடுக்கிறாருங்க, இறங்க இறங்க எடுக்கிறாரு. எழுப்புறாரு எழுப்புறாரு, அடிச்சிட போகுது. ஓ, இப்படி வரவா? இப்படி வந்து வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. நான் இந்த டாகை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி, பட் இப்போ தான் கிட்டக்க பார்க்குறேன். இந்த டாகை கடிச்சிட போகுது. ஓ, எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பெருசாக இருக்குங்க டாகு. வேட்டன் ஐ ராட் வீலர் 84 kg. ஓ, 84 kg. ஆமாங்க, வெயிட்டு இதோட வெயிட்டு. நோ நோ, வேக்கப் வேக்கப். வென் ஹீஸ் வேக்கப்? ஹாஃப் அன் அவர். ஓகே ஓகே. என்ஆர்எஃப்ஏ, இந்த டாக் வந்து மொதல் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பக்கூடாதாமாங்க. ஸோ வந்து அது எழுப்பும் போதே வந்து கண்ணு அப்படியே வச்சு பார்க்குது. ஸோ வந்து அதனால் வந்து நாங்கள் எழுப்பலை. சரிங்க வாங்க, நம்ம வந்து பைக் ஓட்டோட்ட பேசலாம். நம்ம சேனல் கேரா புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நரஃப் நான் போகிற வீடு செல்லாமே உங்கள் டக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷனும். ஓகேங்க, வாங்க பைக் ஓட்டோட பேசலாங்க. கம். ஸோ நம்ம நல்லா பார்த்துட்டாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த ரூமில். இந்த ரூமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் இந்த பேரை போட்டாலே வந்து நம்பர்லாம் இருக்கு பாருங்கள், அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். முசாஃபர்பூர் வந்தால் அந்த நம்பரில் கால் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, வாங்க நர்ஃப் கிளம்பலாம். இங்கேருந்து அப்புறம் கிளம்பலாமா? வாங்க நர்ஃப் கிளம்பலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வச்சிட்டேங்க, ஃப்ரண்ட் வியூ வச்சிட்டேன். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு தெரில, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆங்கிள் வேறு மாறிடுதுங்க. அதனால தான் சரி ஓகே, உஷாராக நம்ம ஃப்ரண்ட் வியூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சிட்டோம். இன்றைக்கான நம்ம ரைட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோங்க. இன்றைக்கி வந்து லக்னோக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilometers இருக்குது. நான் உங்களுக்கு மேப் போட்டு காமிக்கிறேன். மேப் போகிறது தான் நான் வந்து க்ளவுஸை ஊற்றுட்டேங்க. க்ளவுஸில் உள்ள அந்த டச் இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, அதனால நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்பாட் வர போடணுமே. என்ஆர்எஃப் தோ நம்ம ஹைவே ரோடு வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. இந்த கார் பாருங்கள், ஃபுல்லாக மழை போலங்க, மழையில் நினைச்சிட்டு அப்படியே ஒரே சேரு சகதியமாக இருக்குது இந்த காரில். சுற்றி நின்று ஊரே வா. இன்னும் லக்னோக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 502 kilometers இருக்குங்க. 817 போய் ரீச் ஆகலாம்னு கூட காட்டுதுங்க. நைட்டு 817 ரீச் ஆகிடலாம் மேக்ஸிமம். இன்றைக்கி லக்னோ போய் ரீச் ஆகிடுவோம். அப்படி இல்லைனா லக்னோ தாண்டி கூட போவோம்னு நினைக்கிறேங்க, தெரில. எங்களோட பிளான் லக்னோ. பட் ஆனால் நாங்கள் வந்து நேற்று ஓட்டின மாதிரி பைக் ஓட்ட போகிறோங்க. ஏன்னா வந்து நேபாள் போகாத அந்த ஒரு வெறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500-1000 kilometers ஓட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று வந்து ஒரு 450 kilometers ஓட்டிட்டு வேணாரு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilometers போகிறோம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஜாலியாக ப்ளாக் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் வராதுங்க வீடியோஸில். இன்றைக்கி நான் ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூலாம் வராது. இனிமேல் லே லடாக் போய் தான் ட்ரோன் ஷாட்லாம் வரும். அப்படி இல்லைனா ஏதாவது நல்ல பிளேஸ் இருந்தால் ட்ரோன் ஷாட் எடுத்து விட்றேங்க. சரிங்களா நரஃபே? NH27 ரோட்டில் போயிட்டுருக்கோம். லக்னோ போகிறவரில் நிறைய ஊர் வருதுங்க. எப்படி போயிட்டுருக்க பாருங்கள், எவ்வளோ பேரை சுற்றி பாருங்கள். என்ன அரஃபே நமக்கு இங்கே இருந்துங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே போக முடியாமல் அப்படியே கீழே வழியாக போகிறோம். இங்கே எவ்வளோ பேரை சுற்றுன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து நேபாள் போக முடியாமல் இப்போ லே லடாக் போயிட்டு இருக்க மேடம் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கவே முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வி நெவர் எவர் கிவ் அப் இன் அவர் ஃபே. போகிறோம் லடாக் போகிறோம், பேலன்ஸ் விட்டு இடத்த எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம், சூப்பராக ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தடைகளை உடைத்து மேலே வர்றோம் கண்டிப்பாக, அந்த ஒரு நம்பிக்கையில் மூவ் ஆன் ஆகும் லைஃப்பில். சரிங்க நான் ஃபே, ஐ எம் நாட் அ ட்ராவலர், ஐ எம் நாட் அ மோட்டோ விளாகர், ஐ எம் ஏ யூடியூப் மோட்டோ விளாகர், ஐ எம் ஏ யூடியூப் ட்ராவலர், யூடியூபர் ப்ளஸ் ட்ராவலர். ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் ட்ராவலர், ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் மோட்டோ விளாகர். இப்போ யூடியூப் இருக்கனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுங்க எல்லாத்தையுமே. அதாவது ரைடு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நம்ம 500 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோன்னா 500 கிலோமீட்டர் ஓட முடியுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம அங்கேயும் நின்று வீடு எடுப்போம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. நேரஃபே இந்த ஒரு பெட்ரோல் பங்க் வருதுங்க, அப்படியே இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம் நேரஃபே. பெட்ரோல் சுத்தமாக இல்லை, 30 கிலோமீட்டர்ஸ் தான் ரிமைனிங் காட்டு. பட் 30 கிலோமீட்டர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லைங்க, போகாது. இதுக்குள்ளே போகலாம் போல் இருங்க, அப்படியே தண்ணியாக இருக்குங்க மழை பெஞ்சு. ஸோ அதனால் நம்ம இதுக்குள்ளே தான் போகணும், இந்தியன் ஆயிலே போட்டுக்கலாங்க. எந்த பெட்ரோல் பங்க் வருதோ அங்கே போட்டுக்கிட்டுதான், பிராண்ட்லாம் பார்க்க வேண்டாம், இந்தியன் ஆயில் பாரத் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எங்கே வருதோ அங்கே அப்படியே பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்க வேண்டாங்க நம்ம பாட்டுக்கு. இங்கே எவ்வளோ வருதுன்னு தெரில காஸ்ட்டு பெட்ரோல் முசாஃபாபூரில். முசாஃபாபூர்லேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போங்க, ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போங்க. ஏய் இது சிஎன்ஜிப்பா, இதுவருக்கு பெட்ரோல் ஒன்லி பவர் தான் இருக்கும் இதுவருக்கு. ஓ பவர் ஒன்லி, நார்மல் 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 பெட்ரோல். ஓ தஸ் சைடு திஸ் உதர் அந்த சைடா ப்ரோ, உதர் சைடு. பைக் ஆன் ஆக மாட்டுதுங்க. ஓ ஆன் ஆகுது, ஆன் ஆகுது. பயந்துட்டேங்க, ஏதோ ஃபியூஸ் எதாவது போச்சானே, திடீர்னு ஆன் ஆகாமல் போச்சு. இப்போ கீயே லைட்டாக போட்டிருக்கோம் இருங்க, என்ன ஆச்சு, ஏதோ சம்திங் ராங். ஆனால் லைட்டாக ஸ்லோவாக தான் காணும் அது, அந்த ஸ்பீடு இல்லை பழைய ஸ்பீடு. என்னாச்சுன்னு தெரில. 100 பெட்ரோல் போட்டுக்கலாங்க. இங்கே பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ இருந்தால் 106 ரூபா வருதுங்க முசாஃபாபூரில். விச் ஸ்டேட், பீகார். பீகார், பீகார் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 106 ரூபா வருதுங்க பெட்ரோல். டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்க, என்ன ரஃப், நான் வந்து பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க ஹைவேயில் வந்து. இதோ நம்ம பெட்ரோல் போட்டு முடிச்சு கிளம்பியாச்சுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை முடிச்சு பார்த்தீங்கன்னா 481 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டேங்க் வந்து ஓரளவுக்கு ஃபுல் ஆகிடுச்சு, என்ன ரஃப் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இன்னொரு 50 ரூபீஸ் போட்டுனா வழிஞ்சிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. அதனால் நான் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பீகார் ஸ்டேட்டுங்க, இங்கே வந்து பெட்ரோலோட காஸ்ட் வந்து 106 ரூபாங்க. இங்கே இன்னும் வந்து நம்ம டெஸ்டினேஷன் 481 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, சீக்கிரம் போய் கடந்து லக்னோ போயிட்டுருக்கோங்க. வி ஆர் கோயிங் டு லக்னோ. ஒரு தம்பி வேறு கமெண்ட் பண்ணியிருந்தான், அண்ணா லக்னோ போங்க லக்னோ போங்க கமெண்ட் பண்ணியிருந்தான். தம்பியோட நேரம் பழிச்சுதான் என்னென்னு தெரில, என்னென்னு தெரில. நம்ம நேபாளுக்குள்ளே போக முடியாமல் தம்பி சொன்ன மாதிரி இப்போ நம்ம லக்னோவுக்கு போயிட்டுருக்கோம். தம்பி அண்ணா லக்னோ தான்டா போயிட்டுருக்கேன், இன்றைக்கி லக்னோ போகிறோம். லக்னோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லே லடாக் போகிறோங்க. சரிங்களா நர்ஃபே, இந்த இடத்துல வந்து நல்லா இருந்துச்சுங்க சீனரியோ, அதனால தான் இங்கே கேமரா ஆன் பண்ணேன். அதுவும் இல்லாமல் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா நம்ம நிறைய ஹைவேவை கவர் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து சீக்கிரம் லே லடாக் போய் அங்கே உள்ள அந்த அட்வென்ச்சரான பிளேசஸை நம்ம கவர் பண்ணுவோங்க. அதுதான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா என்னர்ஃபே. ஏதோ கோயில் இருக்குது போலங்க, அங்கே அந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து இங்கேருந்து குளிச்சிட்ருக்காங்கங்க, புரியுதா. ஆனால் இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆழமே இல்லை பாருங்கள், சுத்தமாக ஆழமே இல்லைங்க, குறைஞ்சிருச்சு. இந்த பக்கம் இருக்குது ஆழம், பட் இந்த பக்கம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக திறந்து விடல போலங்க தண்ணியை. வெறி கொண்டு போயிட்டுருக்கோம் என்னஃபே, வெறி கொண்டு லே லடாக் போயிட்டுருக்கோம். பேலன்ஸ் விட்டு அடுத்தந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு போயிட்டுருக்கோம். வெறியோடு வேறு மாதிரி பண்ணுவாங்க ரைடை. சரிங்களாங்க, இன்னும் லக்னோக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 498 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே மழை வரலங்க, அங்கே மழை அடித்து வந்துட்டுருக்கு. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி கேமரா கழட்டி பேக்குள்ளே போடணுங்க. மழை வராதுன்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து மழை வருதுங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் பரவாயில்லைங்க. இப்போதும் கிளைமேட் நல்லா தான் இருக்குது, இவ்வளோ நாள் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்துச்சு, பட் இப்போ வரலாம் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அதனால் இங்கே கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்து எடுத்துருக்கேன். அதேமாதிரி சீக்கிரமாக போய் நம்ம சண்டிகர் ரீச் ஆகணும். சண்டிகர் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்லா மணாலி, அதுக்கப்புறம் சண்டிகர்லேருந்து நாங்கள் கேதார்நாத் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோங்க. கேதார்நாத் போயிட்டு கூட நம்ம அப்படியே லே லடாக் போகலாம், ஏன்னா நம்ம கேதார்நாத் இன்னும் நம்ம கவர் பண்ணவே இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து கேதார்நாத் நம்ம கவர் பண்ணுவோம்.
குட்டி பசங்களுக்குலாம் ஏன்ப்பா பைக் இவ்வளோ பிடிக்குது? எனக்கும் அப்படி தான் பிடிச்சிது, அது ஏனே தெரில. சரியான கிரேஸ். ஹாய் தெரிலங்க, அந்த சின்ன வயசில் எல்லாருக்கும் பைக் ரொம்ப பிடிக்குது. பைக் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க எல்லோரும் எட்டி பார்க்குறாங்க பாருங்க. டாடா பாய் சி யூ. அங்கே போகலாம். சவுண்டை பார்த்தீங்களா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது, எனக்கும் அப்படி தான் பிடிக்குது, ஏன்னே தெரிலங்க. பைக்குனாலே அந்த ஒரு அந்த கிரேஸ் எப்படி வருதுன்னே தெரில. என்ஆர்எஃப்ஏ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 130 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக இங்கே ஒரு தாபா வந்திருக்கோங்க. நம்ம பைக் ஏற்றிட்டு இப்போ நம்ம வந்து தாபாவில் தான் உட்காந்துருக்கோம். அந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே தாங்க, செய்கிற விதம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு சரியில்லை. என்ஆர்எஃப்ஏ இதோ நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வச்சுங்க. ப்ரோ போகலாமா? ஓகேங்க, வாங்க போகலாம். அப்படியே ப்ரோ வரட்டும், அப்படியே கூட்டிட்டு போகலாம். லே லடாக் சீக்கிரம் போகணுங்க, இங்கே ஒரே வெயில் அடிக்குது. சீக்கிரமாக லே லடாக் அடித்து நோத்தணும். இருங்க, நான் கிளம்பலாம். அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருக்குங்க, ஒரு 391 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். லக்னோ தாங்க நம்மளோட டெஸ்டினேஷன். எஸ், 374 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, நான் அதிகமாக சொல்லிட்டேன். அப்போ அவ்வளோ சீக்கிரம் க்ராஸ் ஆகிட்டோம் போலையேங்க. நல்லா வேகங்க, சரியான வேகம். கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்ஆர்எஃப் ஒரு போயிருப்போம், இப்படி தான் ஒரு 120-130 போய் போயிருப்போம். சீக்கிரமாக போகணுங்க, ஹைவே இப்போ இங்கேயும் ஃபுல்லாக ஹைவே, வரும்போது ஹைவே தான் காட்டிகிட்டு இருந்தோம். அதனால் டக்கு டக்குன்னு போய் லே லடாக்கை போய் காட்டணும் சீக்கிரமாக. லே லடாக் இந்த வாட்டி புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதேமாதிரி நிறைய லேண்ட்ஸ்லைடு நடந்துகிட்ருக்குங்க. பஞ்சர் அடிச்சுன்னு நினைக்கிறேங்க. பஞ்சர் அடித்தா இல்லை வந்து எங்கேயாவது முட்டிக்குச்சான்னு தெரியல. இல்லை இல்லை, பஞ்சர் தான். பஞ்சரும் அடிச்சுன்னா ஏன் ஓரமாக நீ போட மாட்டாங்க காரை? ஒரு வேளை டியூப் டயர்னு நினைக்கிறேங்க. டியூப் டயராக இருக்கனால தான் அப்படி பஞ்சர் ஆனோடனே உடனே இதாக அடித்தா. டியூப் டயர் வைக்க மாட்டாங்க இல்லைங்க. டியூப் டயர் வச்சா உடனே போய் ரோட்டில் சொறி வைக்குமே காரு. என்னென்னு தெரிலங்க, பட் ஆனால் அங்கேயே நிப்பாட்டு வச்சுருக்காங்க. ஒரு ரைட் சைடு ஓரமாக நிப்பாட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம், அதுக்குள்ளே இன்னொரு ஆக்சிடென்ட்டுங்க. லாரி எப்படி இதாக இருக்கு பாருங்க, என்ன அது மேலே ஏறிடுச்சிங்க ரோட்டில். எப்படி இவங்க இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்கன்னு எனக்கு புரியலங்க. தூக்கத்தில் ஓட்டுறாங்களா இல்லை என்னன்னே தெரிலங்க. எப்படி ஏறி இருக்கு பாருங்க, தெரியுதா என்ன உங்களுக்கு? சைடில் போய் ஏறி இருக்குங்க. ஓ, ரெண்டு லாரி உரசி முட்டிச்சு போலங்க. ஆமாங்க, ரெண்டு லாரி உரசிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி உரசிருக்கு பார்த்தீங்களா என்ஆர்எஃப்? ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். எப்படி உரசிட்டு இருக்கு பாருங்க, ரெண்டு லாரி உரசிட்டு இருக்கு பாருங்க. எப்படி இவங்க இப்படி வந்திருக்காங்க, அவங்க அப்படி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப டேஞ்சருங்க லாரி ஆக்சிடெண்ட்லாம். நம்ம ரைடு வந்தால் லாரி ஆக்சிடென்ட் பார்க்காம இருக்க மாட்டான். நம்ம எல்லா வீடியோஸும் சொல்கிறது தானே இது. நம்ம எப்போவுமே ரைடு வந்தாலுமே லாரி ஆக்சிடென்ட் கரெக்டாக பார்த்துருவோம். நம்ம எப்போ ரைடு வந்தாலும் லாரி ஆக்சிடென்ட் பார்த்துருவோங்க. சரி விடுங்க, என்ன போகலாம் வாங்க. இதெல்லாம் டெய்லியும் பார்க்கறது தான். அதனால் ஹைவே ரோட்டில் வரும்போது எல்லோரும் பார்த்து பத்திரமா வாங்க என்ன, சரிங்களா? லக்னோக்குன்னு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போதே கரெக்டாக 256 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. 4 hours 52 minutes காட்டுது கரெக்டாக கூகுள் மேப்பு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக சொதப்புதுங்க கூகுள் மேப்பு. அங்கே ரோடு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு தாங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுற்றி விட்டுருச்சுங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி இப்போ லெஃப்ட் எடுத்து வேறு ரோட்டில் கனெக்ட் ஆக போகிறோங்க. எஸ், லெஃப்ட் எடுத்தால் இந்த ரோட்டை கனெக்ட் ஆகிடும். கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோமோ தள்ளி. எஸ் ஆமாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்திருக்கோம். என்ஆர்எஃப்ஏ NH27. வாட் ப்ரோ? குஜராத், லே லடாக், அயோத்தியா. யா, சோலோ ரைடர், சோலோ டியூக் 390ங்க. என்ன இன்றைக்கி ஒருத்தவங்க வராங்க, நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களா என்ஆர்எஃப்? அவங்க கிளம்பவே இல்லை காலையில், அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் ப்ரோ. யா 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 ப்ரோ, அயோத்தியா ஹோட்டல் புக் ஆர் சம்திங்? நோ நோ நோ, யா ஹியர் ஆஃப்டர் வி வில் புக் ஹோட்டல். ஹவ் மெனி ஆர் யூ? ஹா, ஹவ் மெனி பீப்பிள் ஆர் யூ கைஸ்? மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ஹீஸ் தோ. என்ஆர்எஃப்ஏ ஒருவேளை நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. கொஞ்சம் பயாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லாங்காலாம் போட மாட்டாங்க வீடியோ. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எப்படியாவது நான் வீடியோ கட் பண்ணி பிளாகை வந்து சூப்பராக கொடுத்துட்றேன். ஷார்ட் அண்ட் கிரிப்ஸாக நான் கொடுத்துறேங்க, சரிங்களாங்க? ஓகேங்க, டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பைக் ஓட்ட ஓட்ட பேசலாம். உத்தரப்பிரதேஷ் டீ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குது? நல்லா பெரிய கப்பில் தான் கொடுத்துருக்காங்க டீ. ஓகேங்க, நல்லாயிருக்கு. ஓகே என்ஆர்எஃப் வாங்க, நம்ம பைக் ஓட்ட ஓட்ட பேசலாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பைக் ரைடு.
கொஞ்சம் மனசு அப்செட்டாக இருந்தாலும் பட் இருந்தாலுமே பைக் எடுத்து ஓட்டும் போது ஜாலியாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க ஒன்றாக. பையா பாய், பையா பாய் பாய் பாய். இங்கே டீ குடிச்சு முடிச்சு கிளம்பியாச்சுங்க நல்ல பீப்புள். நம்ம அடுத்து வந்து அயோத்தி போகிறவங்க இங்கேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்தா லக்னோ ரீச் ஆக முடியாது நேரஃபே. லக்னோக்கு வந்து கரெக்டாக வந்து 244 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கி அயோத்தி போக போகிறோம். ஆல்மோஸ்ட் பரவாயில்லைங்க, இன்றைக்கி நம்ம 400 கிலோமீட்டர் ஓடிட்டோம். இதே மாதிரி டெய்லி 400 கிலோமீட்டர் ஓடினா ரைடு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி ஜாலியாகவும் இருக்குங்க. என்ஆர்எஃப் தோ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் அயோத்திக்கு வந்து 83 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 1 hour 40 minutes காட்டுது, ஈஸியாக போயிடலாங்க. போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் சுத்தமாக இல்லைங்க. இப்போ தான் நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நம்ம ஓட்டின ஓட்டுக்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு பெட்ரோல். கரெக்டாக வந்து 1000 rupees பெட்ரோல் போட்டோம். 1000 rupees பெட்ரோல் போட்டு ஒரு 300 kilometers வந்துட்டோங்க. ஓகே தான், பரவாயில்ல, ஃபைன். ஓ இவங்களா அரப்பாவீங்களா, இங்கே போயிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இவங்க, வாட் அ கோஇன்சிடென்ட் ப்ரோ. வேணாம் வேணாம் போதும், நேத்திங்க ரூமில் சரியான ஃபன்னாகி போச்சு. பிபின் ப்ரோக்கும் ஃபஸ்ட்டில் போகிறார் இல்லைங்க, அந்த ரைடருக்கும் சரியான வாக்குவாதம். ஸோ வந்து ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். அவர் என்ன பண்ணார், பிபின் ப்ரோட ஸ்கில்லை வந்து ஒரு மாதிரி குறை பேசிட்டே இருந்தார் பையன். அவருக்கு வெறியாகி வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காரு ப்ரோ. இதுக்கெல்லாம் சின்ன விஷயம், நம்ம யார் நமக்கு தெரியும் ப்ரோ, நம்ம வேல்யூ என்ன நமக்கு தெரியும், இதெல்லாம் விட்டுத்தல் ப்ரோ அப்படின்னு. என்ஆர்எஃப் நானே ஒரு ப்ராப்பர் ரைடர், ப்ராப்பர் மோட்டோ லாகர், சூப்பராக ஓட்டுவேன், நல்லா அடிப்பேன். பட் எடிட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வீடியோஸ் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கனால மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணுவோமே தவிர. பட் எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 75,000 kilometers ஓட்டியிருக்கோம். இந்தியாவில் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேசஸ் எல்லாமே கவர்டுங்க. இப்போ நம்ம திரும்பவும் நம்ம லே லடாக் பண்ண போகிறோம். ஸோ வந்து சும்மா பேசலைங்க, நிறைய இடத்துல கீழே விழுந்திருக்கோம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போய் பெட்ரோல் போடணும். நேற்று வந்து அவங்க நல்லா நாங்கள் ஹெல்ப்லாம் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, எல்லாமே ஓகே தாங்க, ஃபைன் தான். பட் என்ன, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வர வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் பின்னாடி வந்து அந்த அக்கா வர்றாங்க. ஆனால் அந்த அக்காலாம் பார்க்கல அந்த அண்ணன், அவர் பாட்டு இழுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. நேற்று ஆனால் சம்மங்க, நேற்று நைட்டு ஓட்டின கிலோமீட்டர்ஸ்லாம் வேறு மாதிரிங்க. திரும்பவும் இந்த குரூப்பு கூட ஜாயின் பண்ணிப்போமா? வேணாம் வேணாம், ஆனால் ஒரே ரூம் எடுத்தால் செட் ஆகாதுங்க, எங்களால் எடிட் பண்ண முடியாது. நான் வாய்ஸ் ஒரு கூட கத்துவேன், ஓவராக கத்துவேன். நம்ம இங்கே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும், நேபாள ரயில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும், அது இதுன்னு கத்திட்டு இருப்பேன். அதனால தான் அவங்க டீ பிரேக் எடுக்கிறாங்க. ப்ரோ வா வா, டைம் ஆச்சு, நமக்கு கிளம்பலாம் ப்ரோ. அவங்க சொல்லிட்டு போயிடலாமா? ஓகே ப்ரோ, லெட்ஸ் லீவ். ஓகே ப்ரோ, லெட்ஸ் லீவ். ஓகே, நோ 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 நோ, ஆல்ரெடி வி டேக் எ பிரேக். ஓகே ப்ரோ, லெட்ஸ் லீவ். நைஸ் டு மீட் யூ. அவரை மூஞ்ச பாருங்களேன், அவரை பார்த்தாலும் செட் ஆகாது இவருக்கு. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. நோ நோ, ஆல்ரெடி வி ஹவ் டேக் பிரேக் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் பாய். நைஸ் டு மீட் யூ, வி வில் மீட் யூ லே. ஓகே ப்ரோ. ஆ யா யா யா, வி வில் கோ டு கேதர்நாத். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, டாட்டா, குட் பாய். ஓகேங்க, வாங்க என்ன அவங்களுக்கு ஒரு குட் பாய் சொல்லிட்டோம், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்களோட ரைட் பிளான் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டினேஷன், நம்மளோட ரைட் பிளான் ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே வந்துட்டாங்க அவங்க, வேமா போகிறாங்க. இப்போதாங்க நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். ஸோ வந்து பேலன்ஸ் இன்னும் 80 kilometers தாங்க இருக்குது. அயோத்தியா போகிறோம் இன்றைக்கி. அயோத்தியாவில் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து லே லடாக் விட்டுற வேண்டியதான். லே லடாக்கில் சண்டிகர், சண்டிகர் நடுவில் லக்னோலாம் தாண்டி அப்படியே நம்ம சண்டிகர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்பித்தி வேலி பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. உங்கள் லெவன் சப்போட்டை கம்மியாக தரோம், அப்படியே கொஞ்சம் அள்ளி தெளிச்சு விடுங்க என்னரஃபே. சரிங்களா, டெய்லி வீடியோ பாருங்கள், பார்க்க பார்க்க மோட்டோ லாக்லாம் உங்களுக்கு சூப்பராக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தானே பிடிக்கும். அதாவது டெய்லியும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நானுமே எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கறது மூலயமா நானுமே நிறைய இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ண முடியும், அதை வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியும் என்னால். ஸோ வந்து கிவ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் என்ஆர்எஃபே, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தாருங்கள். இது என்னோட அன்பான வேண்டுகோள் என்ஆர்எஃபே, அன்பான வேண்டுகோளுங்க. பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 500 kilometers தான் போட்டிருக்கோம். 500 rupees தான் போட்டிருக்கேன். இந்த கிலோமீட்டர் சொல்லி சொல்லி பாருங்கள், பெட்ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறேன், 500 rupees பெட்ரோல் போட்டிருக்கோம். 200 kilometers போகும் காட்டுது. நம்ம வந்து 80 kilometers தான் போக போகிறோம். அயோத்தியா போக போகிறோம். அயோத்தியா போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க நரஃபே. சரிங்களாங்க, இல்லைன்னா ஒரே கூட்டமாக இருக்கு நரஃபே. ஆக்சிடெண்ட்டான்னு தெரிலங்க. ஆமாம்ப்பா, ஆக்சிடெண்ட் தான் நினைக்கிறேங்க.
ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க என்ன ரஃபு, ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சாஞ்சி இருக்குங்க இந்த இடமே. கார் எப்படி சாஞ்சிச்சு பாருங்கள், சரியான அடி போல் என்ன தெரியல. சரி வாங்க என்ன போகலாம், அவங்களே போன்றாங்க, கிளம்புவோம் வாங்க. என்ஆர்எஃப் அயோத்தியா வந்து ரீச் ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள் லைட் மேலாம் அயோத்தியா அயோத்தியா அயோத்தியான்னு வச்சுருக்காங்க. வானம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்லா ஆரேஞ்சாக இருக்குது பாருங்கள், ஆரேஞ்ச் கலரில் சூப்பராக இருக்குங்க. பின்னாடி வெயில் நல்லா இருக்குங்க, நல்ல கிளைமேட்டு, சூப்பரான கிளைமேட்டு. இப்போ டைம் எல்லாம் சொல்லுவாங்க தான் கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. இப்போ ரூம் எடுக்கணுங்க, அயோத்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். ரூம் எடுத்துகிட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது, என்ன தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சாலும் வீடியோ எடிட்டிங் இருக்கே, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் என்ஆர்எஃப், எது வந்தாலும் நம்ம பாசிட்டிவாக போகலாம். எது நடந்தாலும் லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பாசிட்டிவாக போகலாம். அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டுருக்கலாங்க. சரிங்களா என்ஆர்எஃப், நம்ம முசாஃபர்பூர்லேருந்து இப்போ நம்ம அயோத்தியா வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துகிறோம் இதுதான். ஸோ வந்து இந்த வீடியோ இதில் என் படிக்கிறா, நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருங்க. ஓகேங்க, பாய் என்ஆர்எஃப், லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. பைக் ஓட்டம் பார்த்து வரமா, சேஃபாக ஓட்டுங்க. டாட்டா, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.